அன்பு நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். காதல் வீரம் தமிழ் என்கிற தலைப்பின் கீழ் சங்க இலக்கியத்திலிருந்து பார்த்து வருகிறோம். சங்க இலக்கியம் 3500 ஆண்டு காலத்திற்கு முற்பட்டது. அப்படி செழுமைமிக்க நம்முடைய நாகரிகத்தை பண்பாட்டை படைத்து அதில் எப்படியெல்லாம் அத்தகைய விதத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழர் பெருமக்கள் என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள் புறவர் பெருமக்கள். அந்த படைப்புகள் தான் சங்க இலக்கிய படைப்புகளாக திகழ்கிறோம். அந்த படைப்புகளைத்தான், சங்க இலக்கியத்தை தான் செவ்வியல் படைப்புகள், கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மொழியியல் அறிஞர்கள் போற்றுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். சிறப்புக்குரிய சங்க இலக்கியத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நியூஸ்ஜே தொலைக்காட்சி வழங்கி வருகிறது. அந்த வகையில் இன்று நாம் முதலில் சிந்தனை துளிகளை பார்க்க இருக்கும். என்ன சிந்தனை துளிகள் என்று கேட்டால், வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்று ஆற்றல். அதாவது நம்பிக்கை மிக முக்கியம். நம்பிக்கை இல்லாத மனிதனுக்கு இங்கே மதிப்பு குறைவு. பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மாத்திரமே உண்டு. வாழ்க்கை எனும் ஆற்றை நம்பிக்கை எனும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்க முடியும் என்று சொல்வார். மற்றவர்கள் கரையிலே வீழ்ந்து கிடக்க வேண்டியதுதான். ஆக துயரத்தில் வரும் துன்பத்தை விட துயரத்தில் வந்து விடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பம்தான் அதிகம் அதிகம் அதிகம். இதை தவிர்க்க நம்பிக்கையால் மட்டுமே முடியும். எந்த சூழ்நிலையிலும் தளராத உள்ளம் கொண்டவனுக்கு இந்த உலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. பிறர் மீது நாம் வைக்கும் பற்று நம்பிக்கையே ஆகும். நம்மீது நாமே வைக்கும் நம்பிக்கையே தன்னம்பிக்கையாகும். ஆக நம்முள் தோன்றும் ஒரு விதமான மனப்பாங்கு என்பது தன்னம்பிக்கையானது வாழ்வில் துவண்டு போய் சோர்ந்து ஒருவனை கூட வீறு கொண்டு இட வைக்கும் கூடிய மந்திரம்தான் தன்னம்பிக்கை. ஒருவன் தன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டிருப்பின் எந்த தடைகளும் அவனுக்கு தெரியாது. வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமெனில் தன்னம்பிக்கை அவசியம். ஆக இன்பம் துன்பம் இரண்டும் இரண்டரக் கலந்ததுதான் மனித வாழ்க்கை. தோல்விகள் பல அடையக்கூடும். அவமானங்களை சந்திக்க நேரிடலாம். துயரங்களும் துன்பங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய வரலாம். இவற்றையெல்லாம் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி கொள்ள தன்னம்பிக்கை அவசியம். ஆக வாழ்வில் முன்னேற்றம் காண வேண்டுமெனில் தன்னம்பிக்கை மிக மிக முக்கியமான ஒன்று. ஆக தன்னம்பிக்கையின்றி சாதனைகள் செய்துவிட முடியாது. வாகனத்திலோ ரயிலிலோ விமானத்திலோ பயணம் செய்யும்போது அந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் நம்மால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும், அதை மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும். புத்தகம் படித்து கொண்டும் அரட்டை அடித்து கொண்டும் பயணம் செய்ய முடியும். விபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் வந்துவிட்டால் பயணம் பயங்கரமானதாக ஆகிவிடும். ஆக தாழ்வு மனப்பான்மையை எப்போதும் மனதில் இழவிடாமல் நேர்நிலை கருத்துக்களை மனதில் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். நேர்மறை சிந்தனை. ஆக விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முன்வர வேண்டும். அப்போதுதான் நாளடைவில் அதை எதிர்கொள்ள முடியும். மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷமும் இருக்காது என்பதுதான் முக்கியம். ஆகவே சந்தேகத்தை குறைக்க வேண்டும். நம்பிக்கை இருக்கும் இடத்தில்தான் நன்மைகள் இருக்கும் என்கிற தத்துவத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கை என்பது வெற்றிகரமான ஒரு பாதையாக, வெற்றி நிச்சயமாக அமையக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்கிற சிந்தனை துளிகளோடு இன்றைய நிகழ்வை நாம் தொடங்குவோம். நண்பர்களே, சங்க இலக்கியத்திலிருந்து இன்று நாம் புறநானூற்றில் இருந்து பார்க்க இருக்கிறோம். அற்புதமான பாடல் புறநானூறு என்று சொன்னால் எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. இதை இரண்டாம் திருக்குறள் என்றே அழைப்பார்கள். சிறப்புக்கும் பெருமைக்கும் உரிய நூல் புறநானூறு. நம்முடைய பண்டைய வாழ்க்கையில் மன்னர்கள் எப்படியெல்லாம் போர் தொடுத்திருக்கிறார்கள், அந்த போரில் எவ்வளவு ஆற்றலோடு அவர்கள் அந்த போரை எதிர்கொண்டிருக்கிறார்கள், அப்படி எதிர்கொண்டு தன் இன்னுயிரையும் போனாலும் பரவாயில்லை என்று மக்களை காப்பாற்றியிருக்கிறார்கள் என்கிற வீரத்தை பறைசாற்றுகின்ற நூல்தான் புறநானூறு. அந்த வகையில் சிறப்புக்குரிய இன்றைய புறநானூற்றிலிருந்து அற்புதமான பாடலை பார்க்க இருக்கிறோம். என்ன பாடல் தெரியுமா நண்பர்களே? வள்ளியோர் படர்ந்த புள்ளின் போகி நெடிய என்னாது சுரம்பல கடந்து
வடியார் நாவின் வல்லாங்கு பாடி பெற்றது மகிழ்ந்தும் சுற்றம் அருந்தி ஓம்பாது உண்டு கூம்பாது வீசி வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பிறருக்கு தரித்தன்றோ இன்றே திறம்பட நன்னார் நான அண்ணாந்து ஏகி ஆங்கு இனிது உலகின் அல்லது ஓங்கு புகழ் மண்ணால் செல்வம் ஏதிய நும்மோர் அன்ன செம்மலும் உடைத்தே என்று 47வது புறநானூற்று பாடல் பேசும். இதை பாடியவர் கோபூர் கிடார். யாருக்காக பாடப்பட்டது? சோழ நெடுங்கிள்ளிக்காக பாடப்பட்டது. வஞ்சிப்பூவை தலையில் சூடி பகைவரின் நாட்டை காப்பாற்றக்கூடிய நிகழ்வாக இதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. வஞ்சி பிறரை வெற்றி கொள்ள நிற்பவனுக்கு தந்து செய்வித்தல் என்கிற ஒன்றை குறிக்கும். ஆக இதனுடைய பொருள் என்ன? வரையாது கொடுக்கும் வள்ளல்களை நினைத்து நெடிய வழி முழுவதும், அதாவது வரையாது கொடுக்கும் வள்ளல்களை நினைத்து நெடிய வழி என்று எண்ணாமல் பாறை வழிகள் பலவற்றை கடந்து பறவைகள் போல் சென்று தமது தெளிவில்லாமல் நாவால் தம்மால் இயன்றதை பாடி பெற்ற பரிசிலை கண்டு மகிழ்ந்து பிற்காலத்திற்கு வேண்டும் என்று எண்ணி அவற்றை எப்படி பாதுகாக்காமல் இருந்துவிட்டால் பாதுகாக்காமல் உண்டு பிறருக்கும் குறையாது கொடுத்து தம்மை ஆதரிப்பவர்கள் தமக்கு செய்யும் சிறப்புக்காக வருந்துவதுதான் பரிசிலருடைய வாழ்க்கை. இத்தகைய வாழ்க்கை வாழ்பவர்கள் பிறருக்கு தீமை செய்வதை அறிவார்களோ? அவர்கள் பிறருக்கு தீமை செய்ய மாட்டார்கள். ஆக புறவர்கள் கல்வி கேள்விகளில் தம்மோடு மாறுபட்டவர்களையும் தம் புலமையால் நாணுமாறு செய்து அவர்களை வெற்றி கொண்டு தலையெழுந்து நடப்பார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் உயர்ந்த புகழும் உலகாலும் செல்வமும் பெற்ற உன்னை போன்றவர்களைப் போல பெருமிதம் உடையவர்கள் என்பதுதான் என்னுடைய பொருள். அதாவது சோழன் நலங்கிள்ளியிடமிருந்து இளந்தத்தன் என்னும் புலவன் உறையூருக்கு சென்றான். உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த நெடுங்கிள்ளி இளந்தத்தன் என்ற ஒரு ஒற்றன் என்று கருதி அவனை கொலை செய்ய முயன்றான். அதை கண்ட கோபூர் கிழார் இளந்தத்தன் ஒற்றன் அல்லன் என்று நெடுங்கிள்ளிக்கு எடுத்து கூறி இளந்தத்தனை காப்பாற்றினார். இப்பாடல் அந்த சமயத்தில் இயற்றப்பட்டது. கோபூர் கிடார் இளந்தத்தனை காப்பாற்றுவதற்காக நெடுங்கிளியை சமாதானப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதால் இப்பாடல் துணைவெஞ்சி துறையை சார்ந்ததாக அமைந்திருக்கிறது. வீரத்திற்கு இலக்கணமாக திகழ்வதுதான் புறநானூறு. அத்தகைய விதத்தில் திகழ்ந்துகிருக்கிற பல்வேறு படைப்புகளாக இருந்தாலும் கூட இந்த இடத்தில் ஒற்றன் என நினைத்து ஒருவரை சிறைச்சேதம் செய்துவிட துணிந்தார் மன்னர். அதை தடுத்து நிறுத்தினார் புலவர். ஆக இந்த இடத்தில்தான் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். போர் நடைபெறுகிற போது போரையே தடுத்து நிறுத்திய புலவர்கள் உண்டு. பல்வேறு நீதிக்கு புறம்பாக அறவழிக்கு புறம்பாக சென்றால் அவற்றை தடுத்து நிறுத்தி அறவழியாக செல்ல வேண்டும் என்பதை எடுத்துரைத்திருக்கிற மன்னர்களுக்கே வழிகாட்டக்கூடியவர்களாக புலவர் பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த புறநானூற்று பாடலில் ஒற்றன் என நினைத்து அவனை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்திருந்த மன்னனை தடுத்தாட்கொண்டு இல்லை அவன் அப்படிப்பட்டவன் இல்லை என்பதை எடுத்துரைத்திருக்கிறார் புலவர் என்று சொல்கிற போது புலவர் பெருமக்கள் எத்தகைய விதத்தில் நாட்டு மக்களோடு மன்னர்களுடைய நலனில் நாட்டு மக்களின் நலனில் நீதியின் பால் அக்கறை கொண்டு செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த பாடல் அற்புதமாக நமக்கு நினைவுபடுத்தியது. நண்பர்களே, மூன்றாவதாக நீதிக்கதை ஒன்றை பார்க்க இருக்கிறோம். என்ன நீதிக்கதை என்று கேட்டால், மனைவியை ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்றார் கணவர். ஆற்றங்கரைக்கு தன் மனைவியை அழைத்து போய் கணவர் அவரிடமிருந்து ஒரு பையை கொடுத்தார். பெரிய பெரிய கற்களை காண்பித்தார். இந்த பையை அந்த கற்களால் நிரப்பு என்றார். மனைவி நிரப்பி எடுத்து வந்தார். இதற்கு மேல் நிரப்ப முடியாது என்றார். கணவர் கீழே கிடந்த கூழாங்கற்களை சிலவற்றை எடுத்தார். அதை பையில் போட்டு குலுக்கினார். அவை பெரிய கற்களுக்கு நடுவில் இருந்த இடைவெளிகளில் உள்ளே இறங்கின. ஒரு கட்டத்தில் மேற்கொண்ட கூழாங்கற்களை போட இடமில்லை. இப்போதாவது நிரம்பி விட்டதாக ஒப்புக்கொள்வீர்களா என்று கேட்டால் மனைவி.
கணவர் அங்கிருந்த மணலை அள்ளி பையில் போட்டார். பையை மேலும் குலுக்கினார். கற்கள் கூழாங்கற்கள் இவற்றுக்கிடையில் இருந்த இடைவெளிகளில் மணல் இறங்கியது. இதையே பையை முதலில் மணலால் நிரப்பியிருந்தால் பெரிய கற்களுக்கு இடம் இருந்திருக்குமா என்று கணவர் கேட்டபோது நிச்சயமாக இருந்திருக்காது என்று ஒப்புக்கொண்டால் மனைவி. ஆக வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியது எது? அன்பு, கருணை, உடல்நலம், மனநலம் போன்ற உன்னதமான விஷயங்கள். பெரிய கற்களை போன்றவைதான் அவை. இரண்டாவதாக வேலை, வீடு, நம்முடைய வாகனங்கள் போன்ற செல்வங்கள் தான் கூழாங்கற்களுக்கு சமமானவை. மூன்றாவதாக கேளிக்கை, அரட்டை, வீண் அரட்டை போன்ற அற்ப விஷயங்கள் தான் இந்த மணல் போன்றவை. முதலில் பெரிய விஷயங்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டும். அதன் பின்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இடம் இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை அற்பமான விஷயங்களுக்காக செலவழித்து விட்டால் முக்கியமான விஷயங்களுக்கு இடம் இருக்காது. நல்லதே நினைக்கக்கூடியவையாக, நல்லதே நடக்கக்கூடியவையாக, நல்லவையாக வாழக்கூடியதற்கு என்ன தேவை என்று சொன்னால் பெரிய சிந்தனை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆகவேதானே நம்முடைய எட்டயபுரத்து பாட்டன் பாரதி சொன்னான், கேள் பெரிதினும் பெரிதிகள் என்று சொன்னான். கேட்குற பெருசாக கேளியா அப்படின்னு சொல்கிறது இல்லையா கிராமத்தில், அதை போலத்தான். ஆகவே பெரிதினும் நாம் இலக்கை நோக்கி வைக்கிற போது சின்ன சின்ன சிந்தனைகளெல்லாம் அற்று போய்விடும். ஆக பெரிதான சிந்தனையோடு உங்கள் இலக்கை பெரிதாக்கி கொண்டு உங்களுடைய உழைப்பை பெரிதாக்கி கொள்கிற போது உங்களுடைய சிந்தனை, எண்ணம், செயல் எல்லாம் வெற்றியடையாமாக மாறும் என்பதுதான் இந்த கதை நமக்கு சொல்கிற நீதியாகும். நன்றி நண்பர்களே, நாம் மூன்று விதமான சிந்தனை கருத்துக்களை பார்த்தோம். சிந்தனை துறிகள், சங்க இலக்கியத்தில் புறநானூறு, மூன்றாவதாக நீதி கதைகள். இந்த மூன்றையும் நீங்கள் நெஞ்சிலே தாங்கி இன்றைய பொழுதை இனிமேல் பொழுதாக மாற்றுங்கள். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.